பிரச்சாரம் தொடரப்பட வேண்டிய அவசியத்தை மாய்கா பேராளர் ஒருவர் அதன் பொது பேரவையில் வலியுறுத்தியிருக்கின்றார். இன்னும் அதிகமான இந்தியர்கள் இன்னமும் அடையாள கார்டுகளை கொண்டிருக்கவில்லை. மிக கடுமையான இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கத்தின் உதவியுடன் மாய்கா தலைமையகம் இரண்டாவது தேசிய மைடாப்தார் பிரச்சாரம் தொடர வேண்டும் என்று அந்த பேராளர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மலேசியாவில் பிறந்த போதிலும் இன்னும் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் இன்னமும் முறையான அடையாள பத்திரங்களை கொண்டிருக்கவில்லை என்று ஸ்லாங்கூரைச் சேர்ந்த பேராளர் எல் சந்திரன் பொது பேரவையில் தெரிவித்தார். முதலாவது தேசிய மைடாப்தார் பிரச்சாரம் கடந்த பிப்ரவரி 19 முதல் 26 தேதி வரையில் நடத்தப்பட்டது. அதன் மூலம் நாடு முழுமையிலும் இருந்து சுமார் 15,000 பேர் குடியுரிமை பத்திரங்களுக்கு விண்ணப்பம் செய்திருந்தனர். இவற்றில் ஏப்ரல் மாதம் வரையில் 1,800 விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தீர்வும் காணப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் முதல் பிரச்சாரத்தின் போது பல விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் கூட்டம் அதிகமாக இருந்ததாகவும் பலருக்கு இது தெரியாமல் போனதாகவும் கிடாவைச் சேர்ந்த ஆர் சண்முக சுந்தரம் கூறியிருக்கிறார். இரண்டாவது தேசிய மைடாப்தார் பிரச்சாரம் தொடரப்பட்டால் விடுபட்டவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஏதுவாக இருக்கும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். 65வது மாய்கா மாநாட்டில் விவாதங்கள் புரிந்த பல பேராளர்கள் விவேகமான கோரிக்கைகளை முன்வைத்ததுடன் ஆக்கப்பூர்வமான விவாதங்களையும் வெளிப்படுத்தியிருக்கின்றனர். நாட்டில் இருக்கும் தமிழ் பள்ளிகளின் ஆண்டுதோறும் பல்கலைக்கழகங்களில் சேர்த்துக் கொள்ளப்படும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் தெக்குன் கடனுதவியை பெற்றவர்கள் தொடர்பான விவரங்கள் மாய்காவின் ஆண்டறிக்கையில் இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் அவற்றில் அடங்கும். இந்த கோரிக்கைக்கு பதிலளித்த கட்சியின் தலைமைச் செயலாளர் சி முருகேசன் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த கோரிக்கை குறித்து விவாதிக்கப்படும் என்று உறுதி அளித்திருக்கிறார். அனைத்து கோரிக்கையும் நாம் வரவேற்கின்றோம். முக்கியமாக சில கோரிக்கை வந்து உதாரணத்துக்கு தமிழ் பள்ளிகளை சம்பந்தப்பட்ட புள்ளி விவரங்களை கேட்டார்கள். அதே நேரத்தில் யூனிவர்சிட்டி இடம்பெற்ற இந்திய மாணவர்களை பற்றிய விவரமும் கேட்டார்கள். ஜிபிஎஸ் ஸ்காலர்ஷிப் பற்றி கேட்டாங்க. அது அடுத்த ஆண்டு நம்ம மத்திய செயற்குழுவில் முடிவெடுத்து அதை இணைத்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். இதனிடையே மாய்கா மாநாடு முதல் முறையாக புத்ராஜயா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் நடைபெறுவது குறித்தும் அவர் கருத்துரைத்தார். அது சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்தில் வந்து சவால் மிக்க ஒரு பொது பேரவையா இருக்கு. ஏனென்றால் இது வந்து பிஐசிசியில் நடத்துறதுனால முதல் முறையாக பிடபிள்யூடிசினா அது வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இங்க இங்க என்ன இருக்கு. அந்த பிடபிள்யூடிசியில் உள்ள ஆஃபீஸருக்கும் என்னென்ன எதிர்பார்க்கணும் தெரியும் பாருங்க. ஸோ அதனால இது வந்து முதல் முறையாக செய்யறதுனால கொஞ்சம் சவாலாக இருக்கு. ஆனால் இருந்தாலும் நல்ல முறையில் இந்த மாநாடு நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு. அதில் சந்தோஷமா இருக்கு. இதனிடையே மாய்கா தலைவர் டாத்தோஜி பழனிவேலுவின் தலைமைத்துவத்துக்கு வலுவான ஆதரவை வழங்க வேண்டும் என்று பேராளர்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றனர். கட்சியின் புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் பழனிவேல் தேசிய அரசியல் நீரோட்டத்தில் மாய்காவை மீண்டும் நிமிரச் செய்வார் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றனர். பழனிவேலுவுக்கு பிளவுபடாத ஆதரவை வழங்குவதன் மூலம் மாய்கா மேலும் வலுப்பெறும் என்று ஒரு பேராளர் தெரிவித்திருக்கின்றார். புதிய தலைமைத்துவம் இந்த நாட்டில் வந்து நம்ம டத்தோஜி பழனிவேல் தலைமையில் சமுதாயம் எதிர்பார்த்துட்டு இருக்கு. நமக்கு ஒரு நன்மை பிறக்கணும், வரக்கூடிய தேர்தலில் வந்து இந்தியர்கள் வாக்கு வந்து தேசிய முன்னணிக்கு வரணும்னு சொன்னாக்கா டத்தோஜி பழனிவேல் அவர் தலைமைத்துவத்தை நம்ம வலுப்படுத்தணும். வலுப்படுத்தி நம்ம அனைவரும் ஒற்றுமை இருந்தால் தான் நம்ம வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நம்மளுடைய சலுகைகளை பெற முடியும். முதல் முறையாக டாத்தோ பழனிவேல் தலைமையில் புத்ராஜயா மாநாட்டு மையத்தில் நடைபெறும் பொது பேரவை முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்குகிறது என்றும் பேராளர்கள் கூறினர். இந்த வருஷம் மாநாடு வந்து பிஐசிசியில் நடக்குது. இது வந்து ஒரு உலக அளவில் பேர் இடம். இந்த இடத்துல நடக்கும்போது நம்மளுக்கு வந்து நம்மளோட மாய்காவோட ஸ்டாண்டர்ட் சரி எதுவும் ஒரு உயர்வை தேடி போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே சமயம் இந்த வருஷம் சபாநாயகரும் புதுசாக வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டத்தை நடத்தணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஸோ இந்த வேலையில் வந்து இந்த கூட்டம் வந்து நல்லா நடக்கணும், நம்ம சமுதாயத்துக்கு பயனாக இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மாநாட்டில் நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு. மைக்காவுடைய எவ்வளோ ஆதரவு நீங்கள் நம்ம புதிய தலைவர் டத்துஜி பழனிவேலுக்கு நாங்கள் எல்லோருமே முக்கியமாக வந்திருக்கோம். எந்த ஒரு இது எதிர்பார்ப்பு இல்லாமல் அதுவே நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாளைய தீர்மானம் வந்து நிறைவேற்றுவார்கள். அதே மாதிரி
எங்கள் இந்த மாதிரி யூத் இளைஞர்களுக்கு பல இது மை ஸ்கில் மூலியமாகவும் திக்கோன் மூலியமாக நல்ல பயனடைவார்கள் இளைஞர்கள் எதிர்பார்க்கிறோம். மைக்காவில் மகளிர் பிரிவுக்கு தனி முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை ஸ்லாங்கூர் மைக்கா மகளிர் பிரிவு தலைவி சிவபாக்கியமும் பேரா மைக்கா மகளிர் பிரிவு துணைத் தலைவி டாக்டர் பிரேமாவும் முன்வைத்திருக்கின்றனர். இந்த 65வது பொது பேரவையில் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னு சொன்னாக்கா, சம்திங் ஏதாவது புதுமையாக மக்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து சேர வேண்டும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே சமயத்தில் குறிப்பாக இந்த நாட்டில் வர இந்திய மகளிர்களுக்கு ஏதாவது பெரு திட்டங்களை அவங்கள வகுத்து எந்த ரீதியில் வந்து நம்ம சமுதாயத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் கட்சிக்கும் எந்த வகையில் அவங்களுடைய பங்கு இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பல சிறப்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று நான் நம்புகிறேன். எங்களுடைய வனிதா செக்ஷனுக்கு பொருளாதாரம், பல நிகழ்வுகள் நடத்துகிறதுக்கு பொருளாதாரம், இதெல்லாம் வந்து தேசிய தலைவர், இப்போ வந்து இருக்கிற தேசிய தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஜி பழனிவேலு எல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாரு. ஸோ அவர் வந்து எங்களுக்கு மகளிர் பகுதிக்கு உதவி செய்வார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதனிடையே பொதுப்பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டறிக்கை குறித்தும் பேராளர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மிகவும் சிறப்பாக இருக்குது. இந்த தடவை என்னென்னா எல்லா கிளை தலைவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து இந்த இடத்துல வச்சுருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று. அதனால் வந்து எப்பயும் வந்து பேராளர்கள் மட்டுமே கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் வந்து இம்முறை வந்து எல்லா கிளை தலைவர்களும் வந்து கலந்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் வாதித்தாங்க. ஆண்டறிக்கை வந்து சமர்ப்பித்தல் வந்து இன்னும் பல ஆண்டுகளை பார்க்கும்போது இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக தயாரிக்கப்பட்டிருக்கு. முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும்